ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். நிறைய செய்திகள் இருக்கு. முதல்ல ஒன்று வந்து பொன்னியின் செல்வனுடைய பார்ட் 2. மனசு கோளாறாக இருக்கும்போது பேச முடியாது, இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால பேசுகிறேன். பொன்னியின் செல்வன் பார்ட் 2. நேற்றைய அந்த நிகழ்ச்சியில் வந்து நான் ரொம்ப அதை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான பிளான் பண்ணி போயிருந்தேன். அங்கே கொஞ்சம் சின்னதாக ஒரு சொதப்பல் நடந்துருச்சு. இத்தனைக்கு நான் தான் சீக்கிரமாக வந்தேன். அங்கே தனான்ற ஒரு நண்பர்கிட்ட சொல்லி நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன், இதுக்கான ப்ரிப்பரேஷனில் நீங்கள் வந்து என்னை கூப்பிடுங்க 10 நிமிஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லி அவங்க வந்து என்னை கூப்பிடாமல் விட்டுட்டு என் பேரெல்லாம் அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சின்ன பழவேற்றியர் பார்த்திபன்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தெரியல, நான் அங்கே தான் இருந்தேன் பின்னாடி, எனக்கு தெரியல. அப்புறம் நான் வந்தவுடனே பயங்கர டென்ஷன் ஆகி விட்டாங்க. என்னென்னா, நான் மேடைக்கு போய் பெரிய பழவேற்றியரை கூப்பிடணும், அதுதான் பிளானு. திடீர்னு அவர் பேசிகிட்டு இருக்காரு, நடுவில் நீங்கள் போய் பேசுங்க. நாங்கள் அவர் பேசும்போது நடுவில் நான் என்னங்க பேசுறது? அவர் ஏற்கனவே 2 தடவை காதல் திருமணம் பண்ணி இதில் நடுவில் நான் வேறு போய் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் டென்ஷன் ஆகிட்டேன். எனக்கு எப்போவுமே கொஞ்சம் ப்ராப்பராக மேடைக்கு போகணுன்ற மாதிரி. அப்புறம் அந்த டென்ஷனில் போனதுனால என்னால் நான் நினச்ச மாதிரி ரொம்ப நிறைவாக பேச முடியலங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தம். அப்படியே ஒரு 4-5 பிட்டு மட்டும் நல்லா இருந்தது. உதாரணத்துக்கு, வந்தவையெல்லாம் குந்தவை அல்ல, குந்தவையாக த்ரிஷா வந்தால் மட்டும் இதயத்தின் உட்புறம் குந்தவை, அந்த மாதிரி 2-3 விஷயங்கள் நல்லா இருந்தது. பட் ஒரு ஃப்ளோ வந்து மிஸ் ஆகிடுச்சுன்ற ஒரு ஃபீலிங், அது வந்து கொஞ்ச நாள் இருக்கும், எனக்கு அது போகாது. ஐயோ, என்னடா ஒரு நல்ல நிகழ்ச்சியில் வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருக்கணுமேன்ற மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்தது இருக்குது. அதனால தான் அதை சரி பண்ணுறதுக்காகவும், அதே நேரத்தில் நேற்று என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி பார்ட் 1 உங்களுடைய பகுதி குறைவாக இருந்தது, பார்ட் 2 உங்களுடைய பகுதி எவ்வளோ இருக்கும்ட்டு. என்னுடைய பதில் மிக நேர்மையாக இருக்கணுங்கிறதுக்காக நான் சொன்னேன், இன்னும் பார்ட் 1 நான் முழுமையாக பார்க்கல, அந்த படத்தை பார்க்குறதுக்காக தான் நான் வந்து தஞ்சாவூருக்கு போய் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலாம் பார்க்குறதுக்கு போனேன். பட் த ப்ராப்ளம், அந்த நேரத்தில் ரசிகர்கள்லாம் அதிகமாக வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்ததுனால படத்தை அவங்களும் பார்க்க முடியல, நான் இருக்கிறதுனால. அப்புறம் அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்ததுனால நானும் படம் பார்க்க முடியல. நான் வந்துட்டேன் சென்னைக்கு, வந்ததுக்கப்புறம் ஐமேக்ஸில் போய் பார்க்கலாமேன்னு தோணுச்சு பெரிய ஸ்க்ரீனில். அப்புறம் அதையும் கடந்துட்டு அது டிக்கெட் கிடைக்கல, அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் நான் பார்க்குறதுக்குள்ளே அந்த படம் வந்து திரையரங்கில் இருந்து ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு வந்தது. எனக்கு எப்போவுமே ஓடிடியில் படம் பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறது, ஸ்க்ரீன் அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக அது இருக்காதுங்கிறதுக்காக நான் அதை பார்க்காம விட்டு போச்சு. ஆடுகளை மாதிரி நல்ல படங்களை கூட நான் வந்து, நல்ல படங்கள்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்தை கூட நான் இன்னும் பார்க்காம போனதுக்கு காரணம் வந்து ஸ்க்ரீனை விட்டு அது போனதுக்கப்புறம் என்னால் பார்க்க முடியல அந்த மாதிரி. ஸோ அதை நான் வந்து ரொம்ப நேர்மையாக போட்டேன். உடனே அவங்க அதை எடுத்து போட்டாங்க எல்லோரும். உடனே தனஞ்சயன் சார் எனக்கு ஃபோன் பண்ணி, எப்படி நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கேட்டார். அது எவ்வளோ, அது ஒரு விதமான தவறான செய்தி, அப்படி போடக்கூடாது, நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னாரு. இல்லை சார் எனக்கு, அப்புறம் அவரும் சொன்னார், நீங்கள் சொல்கிறது ஹானஸ்டியாக இருந்தால் கூட அப்படி சொல்லக்கூடாது. இல்லை, அப்புறம் நீங்களே அந்த படத்தை பார்க்கலன்னா என்ன அர்த்தம்? நான் சார் அப்படி யாரையும் ஹர்ட் பண்ணணுங்கிறதுக்காக இல்லை சார், உண்மையிலே அதுதான் சுச்சுவேஷன். இப்போ நான் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டையும் ஒன்றா சேர்ந்து பார்ப்பேன், ஒரு முழுமையான படமாகவே பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன். அது மூலியம் நிறைய பேர் வந்து நான் முதலேருந்தே வருத்தப்படுற மாதிரி உடனே அதுக்குள்ளே ஒரு பதிவு போடுவாங்க, அது நெகட்டிவாக நிறைய பேர் அதை எழுதுவாங்க, அது பெரிய வருத்தமாக இருந்தது. ஸோ அது ஒரு பக்கம். அப்புறம் இவ்வளோ ஒரு மாபெரும் ஒரு சரித்திர காவியத்தில் நானும் ஒரு பங்காக இருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி.